நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். புறநானூறு அடுத்த பாடல் கபிலனும் யாமும். பாடியவர் மாரோகத்து நப்பசலையார். பாடப்பட்டோன் மலையமான் திருமுடிக்காரி. திணை பாடான் துறை பரிசில். பாடல் ஒன்னார் யானை ஓடை பொன் கொண்டு பாணர் சென்னி பொழிய தைவாடா தாமரை சூட்டிய விழுச்சீர் ஓடா புட்கை உறவோன் மருக வல்லேம் அல்லேம் ஆயினும் வல்லே நின் வயிற்கிழக்குவம் ஆயின் கங்குள் துயில் மடிந்தன்ன தூங்கிருள் இரும்பின் பறை இசை அருவி முள்ளூர் பொருண தெரளரு மரபின் நின் கிளையொடும் பொழிய நிலமிசை பரந்த மக்கட்கு எல்லாம் புலன் அழுக்கு அற்ற அந்த நாளன் இறந்து சென் மாக்கட்கு இனி இடன் இன்றி பறந்து இசை நிற்க பாடினன் அதற்கொண்டு சினமிகு தானை வானவன் குடக்கடல் பொலந்தரு நாவாய் ஓட்டிய அவ்வழி பிறக்களம் செல்களாது அணையேம் அத்தை இன்மை துறப்ப அசைத்தர வந்து நின் வன்மையின் கொடுத்தனம் யாமே முள்ளையிற்று அரவு எரி உருமின் முரசெழுந்து இயம்ப அண்ணல் யானையொடு வேந்து களத்து ஒளிய அருஞ்சமம் ததைய தாக்கி நன்றும் நன்னா தெவ்வர் தாங்கும் பெண்ணயம் படப்பை நாடுகில போயே. விளக்கம்: பகைவர் யானை பட்டத்து பொன்னை பரிசிலருக்கு பொற்றாமை பூவாக்கிச் சூடிய சிறந்தோன் மரபினனே. இரவு உறங்குவது போன்ற இருண்ட காடும் ஒளி முழங்கும் அறிவியும் உடைய முள்ளூர் மலையின் வேந்தனே. பேரறிவும் தூய்மையும் உடைய கபிலன் நின்னுடன் நின் சுற்றமும் பெருக இனி புகழ்வதற்கு இடமில்லை எனும்படி உன் புகழ் உயர்வுடன் நிலை பெற்று நிற்க பாடினான். சேரன் மேற்கடலில் பொன் தரும் நாவாய் செலுத்தும் போது இடையில் பிறர் களம் போதல் ஒவ்வுமோ? கபிலன் பாடிய உன்னை எம்மாள் பாடவும் முடியுமோ? அக்கபிலனினும் அறிவில் குறைந்தேமாயினும் யாமும் புகழ்ந்து பாடுவோம். முரசுகள் முழங்க போர்க்களத்தினிடத்தே பொருந்தா பகைவரின் யானைகளை அழித்து அவரை தடுத்து வெற்றி கொண்டவனே. பெண்ணையாற்றங்கரை நாட்டின் தலைவனே, எம் உரையையும் கேட்டு எமக்கு மனமுவந்து அருள்வாயாக என்று மாற்றோகத்து நப்பசலையார் மலையம்மான் திருமுடிக்காரியை புகழ்ந்து பாடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பாடலில் சந்திக்கலாம்.